ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு முள்ளங்கி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு முள்ளங்கி எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெருசாக, சின்னதாக இருந்தால் ரெண்டாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் பண்ணுற சட்னி நாலு பேருக்கு சரியாக இருக்கும். கால் மூடி தேங்காய், கொஞ்சம் புளி, ஒரு அஞ்சிலிருந்து ஆறு பல் பூண்டு, அதே மாதிரி ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம். பெருசாக இருக்கிறதுனால நான் அஞ்சு எடுத்திருக்கேன், சின்னதாக இருந்தால் ஏழு. வரமிளகாய் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன். ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டு ஸ்பூன் உளுந்து பருப்பு. தேங்காய் துருவி எடுத்துக்கலாம், இல்லைன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். முள்ளங்கி பார்த்திங்கன்னா நான் தோல் சீவிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி எடுக்க வேண்டாம், துருவிக்கோங்க. ஒரு வாணலியாக அடுப்பில் வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, எண்ணெய் நான் எதுவும் சேர்க்கலை, ட்ரையாக இது ரெண்டையும் நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். நல்லா பொன்னிறமாக வறுக்கணும், கரிஞ்சிராமல் பார்த்துக்கணும். இப்போ முள்ளங்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த மேலே இருக்கிற கீரையோடவே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தோலில் எதுவும் நார் எதுவும் இல்லைன்னா அந்த தோலோடவே சேர்த்துக்கலாம், நீங்கள் தோல் எடுக்க வேண்டாம். கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன், ஏன்னா இது ஆறணும். மிக்ஸி ஜார்லேயே நான் சேர்த்துக்கிறேன், அதுலேயே ஆறட்டும். அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி கட் பண்ணி சேர்த்தா வேகருக்கு லேட் ஆகும், அதனால தான் துருவி எடுத்துக்க சொன்னேன். முள்ளங்கி பொடி பொடியாக கட் பண்ணுறதை விட துருவுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுமே முதல்ல வரமிளகாய் சேர்க்குறேன், அப்புறமா புளி, வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க முள்ளங்கியை இதோட நம்ம சேர்க்குறோம். முள்ளங்கி துருவும் போது உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் வந்திருக்கும், அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ முள்ளங்கியும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அடுப்பை நல்லா சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம், இல்லை இப்படியே வதக்கி விட்டு கூட வேக வச்சுக்கலாம். இப்போ நான் புளி முன்னாடியே எண்ணெயிலே சேர்த்ததுனால கலர் கொஞ்சம் மாறி இருக்குது, முள்ளங்கியோட கலர். இது அடிப்பிடிக்கவெல்லாம் இல்லை. இப்போ நான் சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் வெந்திருக்கும், ஓரளவுக்கு வெந்திருக்கும் பாருங்கள். அஞ்சு நிமிஷம் வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இன்னொரு ரெண்டு நிமிஷம் அதே மாதிரி மூடி போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் அப்படியே விட்டுற வேண்டாம், நம்ம தண்ணியும் ஊற்றலை, அதனால் அடிப்பிடிச்சிரும். ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், வெந்திருக்கும் நல்லா, உங்களுக்கு அந்த பச்சை வாசம் இருக்காது முள்ளங்கியில். இப்போ இதோட தேங்காயை நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே பரட்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். நான் பச்சையாக கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துருக்கேன். கடைசியாக தான் நான் சேர்க்குறேன், இதை வதக்கும் போது நான் சேர்க்கலை. நல்லா ஆறட்டும். மிக்சியில் சேர்க்கும்போது முதல்ல அந்த பருப்புகளோட இந்த வதக்கி வச்சுருக்கிறதெல்லாம் சேர்த்து ட்ரையாக ஒரு தடவை பொடிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முள்ளங்கி நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனால் அதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, அதனால் இப்படி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இது முள்ளங்கி சேர்த்து பண்ண சட்னின்னே அவங்களுக்கு தெரியாது, முள்ளங்கி வாசம் சுத்தமாக வராது. ஸோ இந்த மாதிரி முள்ளங்கி சாப்பிடாதவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்ணுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இன்றைக்கி நான் சப்பாத்தியோடு சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். பருப்பெல்லாம் வறுத்து சேர்த்ததால இந்த சட்னி ரொம்ப மணமாக சுவையாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து கொட்டி சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதாங்க சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.